ஹலோ எவ்வரிவன் நம்ம இந்த வீடியோவில் என்எம்ஆர் சுப்பராமனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆகஸ்ட் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி அஞ்சு பெற்றோர் பார்த்தீங்கன்னா ராயலு ஐயர் காவேரி அம்மாள் மனைவி பர்வதவர்தினி அரசியல் பற்று பார்த்தீங்கன்னா யங் இந்தியா மற்றும் சுதேசமித்ரன் இந்த இரண்டு பத்திரிகைகளிலும் வந்த நாட்டுப்பற்று கட்டுரைகளை படித்து தான் இவர் அரசியல் பற்று கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற காக்கிநாடா ஐஎன்சி மாநாட்டில் கதராடை அணிந்து இவர் கலந்து கொண்டார் இந்த காக்கிநாடா ஐஎன்சி மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் சி ஆர் தாஸ் மதுரை ஐஎன்சியோட தலைமையும் இவரோட தலைமையில்தான் நடைபெற்றது மதுரை காந்தி என்று அழைக்கப்படும் என்எம்ஆர் பங்கேற்ற உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணுலேருந்து ஏப்ரல் இருபத்தி எட்டு வரையும் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ளப்பட்டது இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் நூறு பேர் மட்டுமே கலந்து கொண்டு இருப்பாங்க அந்த நூறு பேரை தேர்வு செய்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் இந்த குழுவில் இருப்பாங்க வைத்தியநாத ஐயர் மற்றும் என்எம்ஆர் சுப்பராமன் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த நூறு பேரை கொண்ட குழுவை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜூலை பதிமூணில் கல்லுக்கடை மறியல் இவரும் இவருடைய மனைவி பர்வதவர்தினி ரெண்டு பேரும் சேர்ந்து கல்லுக்கடை பங்கேற்று இருப்பாங்க இதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் ஜெயிலில் ஜெயிலில் போட்டிருப்பாங்க இந்த ஜெயில் எங்கேன்னா கடலூரில் கடலூர் ஜெயிலில் தான் இவங்க வந்து ரெண்டரை வருஷம் இருப்பாங்க அந்த கடலூர் ஜெயிலில் தான் பார்த்திங்கன்னா கோவை அவிநாசி லிங்கத்தை சந்தித்து இருப்பார் இந்த அவினாசி லிங்கத்தை சந்தித்தது தான் மிக முக்கியமான திருப்பமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு காந்தி அரிஜன சங்கம் அமைச்சிருப்பார் மதுரை அரிஜன சங்க தலைவராக இருந்திருப்பார் என்எம்ஆர் சுப்பராமன் மதுரையில் மாதிரி கூட்டுறவு கட்டிட சங்கம் அமைத்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வரையும் தமிழ்நாடு உறுப்பினராக இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக போராடி இருப்பார் இந்த போராட்டத்தினால் தஞ்சை சிறையில் அடைச்சிருப்பாங்க மதுரை நகரசபை தலைவராக இருக்கும்போது இவர் ஜாதி பேரில் இருக்கிற தெருவை எல்லாத்தையும் நீக்கிட்டு இவர் தனியாக பேர் வச்சிருப்பார் ஜாதி பேரே இருக்கக்கூடாது அப்படின்னு இவர் போராட்டம் பண்ணியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் காந்தி நிக்கேதன் ஆசிரமம் வந்து டி கல்லுப்பட்டில்னு இடத்துல ஆரம்பிச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் காந்தி வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்ளார வந்திருப்பார் அதற்கு வந்து என்எம்ஆர் சுப்பராமன் தான் அழைப்பி விடுத்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மதுரையில் சௌராஷ்டிரா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை அமைச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வினோபாபாவே ஆரம்பித்த பூமி தான இயக்கத்துக்களை இவரோட சொந்த நிலமான அறுபது ஏக்கரா நிலத்தை வந்து பூமி தான இயக்கத்துக்கு கொடுத்துருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அக்டோபர் இரண்டாம் தேதி மதுரை காந்தி மன்றம் அட அமைச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் காந்தி அருங்காட்சியகம் மதுரையில் அமைச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மதுரையில் இருந்து லோக்சபா எம்பியை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ரெண்டாயிரத்தி ஆறில் தமிழ்நாடு அரசு வந்து அஞ்சல் தலை வெளியிட்டு இருக்கும் என்னமார் ஒரு சாதாரண மனிதர் அல்ல அவர் ஒரு சகாப்தம் இது வந்து சம்பத் சம்பத்குமார் வந்து சொல்லியிருப்பார் அவர் வந்து என்னமார் ஒரு வாழ்க்கை வரலாறு அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார் சம்பத் சம்பத்குமார்